सुवक्षोजकुम्भा सुवक्षोजकुम्भां सुधापूर्णकुम्भ प्रसादावलम्बां प्रपुण्यावलम्ब പ്രസവലബാം പ്രവലംബാം സദാ അജശ്രം മദംബാരം അജശ്രം മദംബായം ശരദാ ஜாக்ரிக் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் ஸ்ருங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தின் பெருமைய இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் முப்பெரும் தேவியர் அப்படின்னு சொல்லும் பொழுது சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவள் நமக்கு கல்வியையும் ஞானத்தையும் தரக்கூடியவளாக இருக்கின்றாள் அபிராமப்பட்டர் பாடும் பொழுது தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்கின்றார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்க தனம் என்பது ஞானமோ கல்வியோ இல்லாதவர்கள் கையில் செல்லும் பொழுது சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் கையில் செல்லும் பொழுது அதற்கு பலன்களோ பயன்களோ பெரிதாக இருப்பதில்லை அதனால தனம் போகணும்னா அடுத்து அதை ஒழுங்காக செலவழிக்க தர்மமோடு வாழ்வதற்கு கல்வியும் ஞானமும் தேவை அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் என்று சொல்கின்றார் அப்படி கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி தேவியானவள் அவளுடைய ஒரு ஹம்சமாக அம்சமாக என்னும் திருநாமத்தோடு ஸ்ருங்ககிரி துங்க சொல்லக்கூடிய தீரத்தில் சாரதையாக அவளே இருக்கின்றாள் சாரதா தேவியின் பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது ஏன்னா இந்த ஸ்ருங்கிரியினுடைய பெருமையும் அப்பேற்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தா ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா மாகிஷ்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் வருகின்றார் மண்டன மண்டனமிஸ்ரர் மற்றும் சரசவாணி இந்த மண்டன மண்டனமிஸ்ரரும் சரசவாணியும் கணவன் மனைவி இவர்கள் பிரம்மா சரஸ்வதி என்றே சொல்கின்றார்கள் பிரம்மாவின் சரஸ்வதியின் ஹம்சமாக இவர்கள் இருவரும் அவதரிக்கின்றார்கள் அப்போ ஆதிசங்கர பகவத் பாதால் அத்வைத்த ஸ்தாபனம் பண்ணும் பொழுது மண்டன பார்த்தா அதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மண்டனமீஸ்வரருடைய குரு குமார் அளவட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அனுப்புறார் அப்ப ஆதிசங்கர பகவத் பாதால் மண்டனமீஸ்வரரையும் சரசபாணியையும் சந்திக்கின்றார் அவர்களுக்குள்ள வாதம் ஏற்படுகின்றது இந்த வாதமானது அதுல யார் ஜெயிக்கிறாளோ அவர்களுக்கு ஒரு நியமம் வைத்தார்கள் அதாவது மண்டனமேஸ்வரருக்கு சன்னியாசிகளை கண்டா பிடிக்காது ஏன்னா கர்ம அனுஷ்டானங்கள்ல ஒரு எஸ்கேப்பிசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சந்யாசிகள் சன்னியாசம் வாங்கிக்கிறதாக அவருடைய ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் சன்னியாசத்தின் மேன்மை எப்பேற்பட்டது என்பதை முழுக்க முழுக்க நமக்கு உணர்த்தியவர் பகவத் பாதாள் அப்போ இவர்கள் இருவருக்குள்ள வாதம் நடக்கும் பொழுது ஒரு நியமம் வைத்தார்கள் ஒருவேளை மண்டனமிஸ்ரர் ஜெயிச்சா ஆதிசங்கரர் கிரகஸ்தாஸ்ரமத்துக்குள்ள வரணும் சங்கரர் ஜெயிச்சா மண்டல மிஷ்ரர் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு நியமத்தை வைத்தார்கள் சரி இதற்கு யார் நடுவர் அப்படின்னு பார்த்தா மிஷ்ரருடைய மனைவி சரசவாணி சாக்ஷாத் அந்த சரஸ்வதியின் ஹம்சம் அவளே நடுவர் அப்படின்னு முடிவு பண்றான் ஆனா அவ சொல்றா உங்கள் இருவரையும் நான் எப்படி சொல்ல முடியும் அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு மாலையை கொடுக்கறா இந்த மாலை யாருடையது வாடாது இருக்கின்றதோ கடைசி வரை அவரே வெற்றி பெற்றவர் அப்படின்னு முடிவு இப்ப என்னாரது முதல்ல வாதம் பல நாட்கள் நடக்கிறது அதுல மண்டனமிஸ்ரர் அவருடைய தோல்வி ஏற்படுகின்றது அப்ப என்னாரு சரசவாணி வந்தாலாம் கணவனை மட்டும் தோக்கடிச்சாக போராது எங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து ஜெயிச்சாதான் அது ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றான் சரின்னு சரசவாணியும் கேட்க அதன் பிறகு அதற்கும் ஆதிசங்கரர் சரியான பதிலை கூற கடைசியில என்னாருந்து மண்டனமிஸ்ரருடைய மாலை வாடி போது ஆதிசங்கரருக்கே வெற்றி என்பதும் அங்கு தெரிய வந்தது இப்போ என்னாருது அப்படின்னு பார்த்தா மண்டனமிஸ்ரர் சன்னியாசம் வாங்கிக்கணும் அப்ப மனைவியான சரசவாணி சொல்றா அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் எப்படி இங்க வாழ முடியும் என்று சொல்ல அவள வனதுர்கா மந்திரம் சொல்லி கட்டி அவளை அழிச்சிட்டு வராளாம் அப்படி அழிச்சிண்டு வரும் பொழுது மூணு பேரும் வரா மண்டனமேஸ்வரர் ஆதிசங்கரர் சரசவாணி மூணு பேரும் நடந்து வரும் பொழுது இந்த துங்கா தீரத்துல ஒரு அற்புதமான காட்சியை கண்டார்கள் என்ன காட்சி அப்படின்னு பார்த்தா ஒரு தவக்கலை பிரசவ வேதனையில துடிச்சுருக்கு வெயில் கொளுத்தி எடுக்கிறது

மிகையாகாது அப்படிப்பட்ட சாரதையை இன்றைய தினம் நாம் பிரார்த்திப்போம் அவளுடைய பேரருளை பெறுவோம் அடுத்த பகுதியில் புன்னை ஒரு சிறப்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் காணலாம் இப்படி இந்த பெருமையை இன்றைய தினம் நம்ம ஸ்மரித்தோம் இந்த கஷேத்தின் பெருமையை நம்ம மட்டும் ஸ்மரித்தால் போதுமா இந்த திருத்தலத்தின் பெருமையை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொண்டு சேருங்கள் தயவு பண்ணி இதை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க